வெல்கம் பேக் டு பிரணிஸ்ரீ சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள், ஃபஸ்ட்டு புளியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கழுவி ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பொடி தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். புளியை கரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், வெந்தயம், புளித்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வர கொத்தமல்லி, வர மிளகாய், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வறுக்க வேண்டிய பொருள் எல்லாமே ஈரம் இல்லாமல் முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். இதில் காட்டுறது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக சமைக்கிறவங்களுக்கெல்லாம் இதை பார்த்தாலே அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் வறுக்கிறப்பயே வாசனை வரும், எல்லா பொருளும் நல்லா வறுபடணும். மிக்ஸ் ஆகி இது நல்லா வறுத்ததும் நீங்கள் ஆற வச்சு மிக்சியில் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பவுடரை வந்து நீங்கள் இன்னும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அந்த மாதிரி குழம்பு தயாரிக்க கூட பயன்படுத்திக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட வறுத்து எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு வரமிளகாய் உங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்க புளித்தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிடலாம். புளித்தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அத்தனை நாள் இது கெட்டு போகாது, நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா கொதிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விடுங்க. இது நல்லா கொதிச்சிட்டே இருக்கட்டும், பச்சை வாசம் போகணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்க பவுடரை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் சாப்பாடில் கிளறப்ப நீங்கள் கொத்தமல்லி தழை தூவி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிகினர்ஸ்லாம் சமைக்கிறப்ப இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, டக்குன்னு நீங்கள் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thank you.